1999 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் ஆட்சியை கலைத்து ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் ராணுவ தளபதியாக இருந்த பர்வீஸ் முஷாரப். 1999ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த நவாப் ஷெரீப் முஷாரப்பை ராணுவ தளபதி பொறுப்பிலிருந்து விடுவித்து பாகிஸ்தானின் உளவு அமைப்பின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஜியாவுதீன் புட்டை அந்த பொறுப்பில் நியமிக்க முடிவு செய்தார். ஆனால் அவரின் இந்த முடிவுக்கு ராணுவ அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை. மாறாக புட்டை கைது செய்ய உத்தரவிட்டனர். 17 மணி நேரத்தில் அனைத்து முக்கிய அரசு துறைகளையும் பாகிஸ்தான் ராணுவம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. பிரதமர் ஷாரிப் மற்றும் அவருடைய அமைச்சர்களை வீட்டுக் காவலில் வைத்தது. தேசிய தொலைக்காட்சி மற்றும் வானொலியையும் தனது கட்டுப்பாட்டில் ராணுவம் கொண்டு வந்தது. பிரதமர் ஷரீப் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றமும் ராணுவத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது. பல்வேறு சதி குற்றச்சாட்டின் கீழ் நவாப் ஷரீப்புக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. ஆனால் அடுத்த ஆண்டே ஷரீப்புக்கு பொது மன்னிப்பு வழங்கிய முஷாரப் குடும்பத்தினருடன் அவர் சவுதி அரேபியாவுக்கு செல்ல அனுமதியும் வழங்கினார். 2001ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் அதிபராக முஷரப் பதவியேற்றார்.